காலை வணக்கம். நாம் இன்று காணப்போகும் காணொளி பதிவு அன்னை மொழி. அதற்கு முன் ஒரு சிறிய பாடல். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம், தமிழே நீ இல்லை என்றால், தமிழே கசக்கும் ஒளிக்கும். தமிழே உயிரே வணக்கம். என்று நாம் நம் அன்னை மொழியாகிய தமிழும் நாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளோம். நம் உறவுகளில் கூட நம் அன்னை மொழியின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு எடுத்துக்கிட்டோன்னா, அதில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்து ஆ அப்படிங்கிற, இம் அப்படிங்கிற மெல்லின் எழுத்து, மா அப்படிங்கிற மெல்லின் எழுத்து. ஏன்னா அம்மா அம்மா என்பவர்கள் வந்து மென்மையானவர்கள், அன்பானவர். அதனால தான் அவருக்கு வந்து மெல்லின எழுத்தாக வந்து அம்மான்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி அப்பா, அப்பா என்பது இம்பு வன்மையானவர், நல்லா கண்டிப்பார், பாசமாக இருக்கும். அந்த உறவுகளுக்கு கூட நம் தாய்மொழியின் தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்கிறது. அதுதான் அந்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அன்னை மொழியே அப்படிங்கிறத வந்து மொழி வாழ்த்தா நமக்கு பாவலர்கள் தெரிஞ்சு தன துறைமாணிக்கு வந்து அழகாக வச்சுருக்காரு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நாட்டுப்புற பாடல். தன்னானே தான நன்னே, தானே நன்னே தான நன்னே, தன்னானே தான நன்னே, தானே நன்னே தான நன்னே, ஏதன்னானே தான நன்னே, தான நன்னே தான நன்னே, ஏதன்னானே தான நன்னே, தான நன்னே தான நன்னே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, உன்னைக்கும் முன்னே முகிழ்த்த நறுகணியே, முகிழ்த்த நறுகணியே. கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையே, கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையே, மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசு, ஏ மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசு. தென்னன் மகளே திருக்குறளின் மரபுகளே, தென்னன் மகளே திருக்குறளின் மரபுகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, ஏ இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே என்று அழகாக துறைமாணிக்கம் அவர்கள் அன்னை மொழியை அழகாக முடிதாள வாழ்த்துகிறார். அதை பற்றிய காணொலியை நாம் இங்கு விரிவாக காணலாம். நம் தமிழானவள், தமிழன்னையானவள் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றியவள். அதான் சொல்கிறாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய குடி மூத்த குடி அதுவே என் தமிழ் குடி அப்படின்ற புறப்பொருள் வெண்பா மாலையில் அந்த வரிகள் வந்து அழகாக வந்து சுட்டப்பட்டிருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து அழகு செந்தமிழ், செம்மையானவள் என் தமிழன்னை. அதனால தான் வந்து அழகு செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்து வந்து பழமை நறுமணி, அதாவது வந்து கனினாலே நமக்கு தெரிய ரொம்ப சுவையாக இனிப்பாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். அது பழமையான நறுமணினா வந்து ஏதாவது நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிய நம் தமிழன்னை பழமையான நறுமணி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து குமரியில் அரசி, நமக்கு தெரியும் பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழை சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தவர்கள் நம் பாண்டியர்கள். அது எல்லாமே முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இடைச்சங்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கபாலபுரம் குமரியில் இருந்தது. நம்ம முதற் சங்கமும் இறுதி சங்கமும் மதுரையில் இருந்தது. 4ஆம் தமிழ் சங்கமும் இப்போ மதுரையில் நிறுவப்பட்டுள்ளது. அப்படியேப்பட்ட அந்த குமரியில் அரசியாக இருந்தவள் தான் என் தமிழன். அதனால தான் வந்து குமரி அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தென்னன் மகள், தென்னன் என்பவள் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னனால் வளர்க்கப்பட்டவள் தான் நம் தமிழன். அதனால அவர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தென்னன் மகளை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து திருக்குறள் மாண்பு, மாண்புனா சான்றோன்மை தன்மை, நமக்கே தெரியும். அதாவது வந்து மனிதனுக்காக கூறிய அறிவுரை தான் திருக்குறள். அதாவது ஒரு நூலில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் மேற்கோளாக காட்ட வேண்டும் என்றால் திருக்குறள் என்ற நூலில் நாம் காட்டலாம். அதனால தான் தமிழன்னையை திருக்குறள் மாண்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. அடுத்து சங்க இலக்கியங்கள் கொட்டி கிடக்கின்றது. கிட்டத்தட்ட 26,399 சங்க இலக்கிய அடிகளை உடையவள் நம் தமிழன்னை. சங்கம் இலக்கியங்கள் என்பது 10 பாட்டு 8 தொகை என்ற 18 மேற்கணக்கு நூல்களையும், நாலடியார் நான்மணி கிடையாது முதலான 18 கீழ்கணக்கு நூல்களையும், அந்த எல்லாமே வந்து 18 கீழ்கணக்கு நூல்களையும் உடையவள் என் தமிழன்னை. ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம்,
மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பழையாவதி, குண்டலகேசி என்ற ஐம்பெரும் காப்பியங்களை உடையவள் என் தமிழன். அதனாலதான் ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து இந்த சுட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு பெருமை உள்ள என் தமிழனை நான் பணிந்து வணங்குகிறேன் என்று சொல்வார். அது மட்டும் இல்லாமல் தமிழை உன் பெருமையை என் நாவினால் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, அவ்வளவு வார்த்தைகளை கொண்டவள் நீ. கிட்டத்தட்ட வந்து 1800 வேர்ச்சொல்லுகளையும் 150 உறவு பேர்களையும் 500 ஒலிகளையும் உடைய என் தமிழனையே உன் பெருமையை நான் எப்படி நாவினால் நான் எவ்வாறு சொல்லுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் வந்து அதாவது நான் இறக்கும் பொழுது என் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் தூங்கி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னார் ஜி. இப்போ அப்படியாப்பட்ட வேற்று மொழி அறிஞர்களால் வந்து புகழப்பட்டவள் நீ. அதனால் உன்னுடைய பெருமையை நினைக்கும் பொழுது என் மயிர் பூச்சரிக்கிறது. அப்படியாப்பட்ட தமிழனையே உன்னை நான் எவ்வாறு நான் போற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் மதுவே உண்ட வண்டு மயங்கி கிடக்கும். அதாவது தேனுவர் வண்டு மதுதனை உண்டு தேங்கியே கிடந்ததை கண்டு அப்படிமாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மது உண்ட வண்டு எப்படி மயங்கி கிடக்குமோ அதே மாதிரி உன்னுடைய பெருமையையும் உன்னுடைய நூல்களையும் சுவைத்த நான் என் உள்ள அன்பினால் பின்னி பிணைந்து என்னால் எழ முடிய முடியாமல் உன்னை தாழ்த்தி வணங்குகிறேன் என்று சொன்னார் நம்ம பாவல் அறியது பெருஞ்சித்திரனர். அதாவது கணிச்சாறு அந்த ஒரு பகுதியிலிருந்து நமக்கு இந்த நம்ம அன்னை மொழியே இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வினாக்கள் வந்து 2 மதிப்பெண் வினாக்கள் ஒன்று கேட்பாங்க. அதாவது இப்பாடலில் இடம்பெறாத 50 காப்பியங்கள் வேணும். நமக்கு தெரியும் மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே வந்துருச்சு. அதுபோக வந்து சீவக சிந்தாமணி மணிமேகலை, அதாவது சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த நூல்கள் வந்து இப்போ நூலில் இடம்பெறாத இது வந்து நம்ம வந்து அழகாக வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து நம்ம பாவலரையர் பிரிஞ்சித்தினர் தமிழனையை எவ்வாறு வாழ்த்துகிறார் அப்படிங்கிற கேட்பாங்க. இந்த அன்னை மொழியை மனப்பட பாடல் எழுதி அதற்கான பொருள் வந்து நம்ம அழகாக விளக்கலாம். அதே மாதிரி வந்து மனோன்மணியம் சுற்றுலாரோட தமிழ் தாய் வாழ்த்தையும் நம்ம அன்னை மொழியும் ஒப்பிட்டு எழுத சொல்லுவாங்க. இதோட பொருளையும் நம்ம நீராறு கடல் எடுத்து அந்த பொருளையும் நம்ம எழுதணும்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி இந்த காணொலி பதிவை மாணவர்களாகிய நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு அதில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை உள்வாங்கி தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை உங்களுக்காக அன்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.